பூவே சா செய்த பணி. தமிழ் பாட்டி தானே ஒரிஜினலாக பாடியவள், பாட்டினால் தர்ம போதனை பண்ணினவள். தமிழ் தாத்தா முக்கியமாக ஆராய்ச்சியாளர்தான். ஏற்கனவே இருந்த நூல்களை ஆராய்ந்து பதிப்பித்தவர். அரைகுறையாக கிடைத்த பல நூல்களை முழுதாக கண்டுபிடித்து பூர்ண ரூபத்தில் கொடுத்திருக்கிறார். மூலம் அடியோடு மறைந்தே போய் எங்கேயோ மேற்கோள்களில் பிரஸ்தாவிக்கப்பட்டதால் மட்டும் துளி துளி தெரிந்த நூல்களையும் தேடு தேடு என்று தேடி போய் கண்டுபிடித்து பிரகாசப்படுத்தியிருக்கிறார். எங்கேயாவது ஒரு அபூர்வமான சுவடி இருக்கிறது என்று கேள்விப்பட்டுவிட்டால் போதும், உடனே எப்பாடுபட்டாவது எத்தனை அலைச்சல் அலைந்தாவது யாரானாலும் அவரிடம் கெஞ்சி மன்றாடியாவது அதை பெற்றுவிடுவார். இப்படி அவரால் புத்துயிர் பெற்ற தமிழ் நூல்கள் ஏராளம். அவருடைய பதிப்புகளில் எல்லாம் இருக்கிற விசேஷம் என்னவென்றால் பல பிரதிகளை ஒப்பிட்டு பாட்டு பேதங்கள் கொடுத்திருக்கும். விளக்க வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் விசேட குறிப்பு என்று கொடுத்திருப்பார். பழைய உரைகளில் தமக்கு புரியாத மேற்கோள்களை தனியாக விளங்கா மேற்கோள் அகராதி என்று கொடுத்திருப்பார். ஒரு ரிசர்ச் ஸ்டடிக்கு இருக்க வேண்டிய அத்தனை அம்சங்களும் அவற்றில் சிறப்பாக இருக்கும். ஆனால் தமிழ் பாட்டியை போல் இந்த தாத்தாவுக்கு நீதி போதனைக்காக ஏற்பட்ட ஒன்றாக பாஷை இல்லை. பாஷைக்காகவே பாஷை என்று பணி செய்தார். அதனால் வைதிக தர்மத்துக்கு வேறான சமண சமயத்தை சமயம் நேர்ந்த போதெல்லாம் வலியுறுத்தும் ஜீவக சிந்தாமணி போன்ற நூல்களை கூட பதிப்பித்திருக்கிறார். நம்முடைய தமிழின் உயர்ந்த இலக்கிய பாரம்பரியம் தெரிவதற்கு அவருடைய இந்த தொண்டு நிரம்ப உபகாரம் செய்துதான் இருக்கிறது. அதனால் அவர் செய்த ஆராய்ச்சி பணிகளை கவனித்து அவ்வப்போது அவரை பாராட்டி ஊக்கி அவரை மடத்தின் பக்கம் நெருங்கி வர பண்ணினேன். அவர் பெரிசாக தமிழ் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் என்றால் நானும் ஏதோ கொஞ்சம் இந்த விஷயத்திலே என் சாமர்த்தியத்தை காட்டியிருக்கிறேன். இதிலே ஒன்று இரண்டு, அவர் வருகிற போது அவிழ்த்து விடுவேன். அவருக்கு உச்சி குளிர்ந்துவிடும். சம்ஸ்கிருதத்துக்கு என்றே ஏற்பட்ட மடம் என்று நினைக்கப்படும் ஒன்றின் தம்பிரான் தமிழில் கைவரிசை காட்டுகிறாரே என்பதில் அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் வளர்ந்து வளர்ந்து நம்முடைய மடத்தில் நல்ல அபிமானமும் பகவத் பாதாளிடம் பக்தியுமாக உறுதிப்பட்டன. காலக்கிரமத்தில் நமக்கு தப்பாமல் வியாச பூஜா காணிக்கை அனுப்ப ஆரம்பித்து விட்டார். நான் ஆசைப்பட்டபடி நம் தர்மாச்சாரங்களில் அவருக்கு நல்ல பற்று ஏற்பட்டு விட்டது.